ஹை காய்ஸ், பெஸ்ட் தமிழாக்கு உங்களை வர வைக்கிறோம். திஸ் இஸ் சுதா கராண்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, புதுசாக வந்த ஒரு 4 தமிழ் படங்கள் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சண்டே தான், அதான் ரீசெண்டாக ஒரு 2 நாள் முன்னாடி தான் வந்து ஒரு 9 படங்கள் உங்களுக்காக ரீசெண்டாக வந்து தமிழ் படங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மறுபடியும் பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒரு 4 படம் வந்திருக்கு. எல்லாமே சூப்பரான படங்கள் தான், சூப்பர் ஹிட்டான படங்கள் தான். இந்த 4 படமே சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஹாலிவுட் மூவி, கன்னடா மூவி, தெலுங்கு மூவி, மலையாள மூவி சொல்லிட்டு ஒரு 4 படம் வந்திருக்கு ஒவ்வொரு லாங்குவேஜிலும். ஸோ உங்களுக்காக கழிக்க குளிக்க எடுத்து வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த படம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, எந்த படம் இருக்கு பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்காக நீங்கள் வரவேற்கப்படுகிறது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்டில் 4வது பார்க்குற மூவி பார்த்தீங்கன்னா ஹென்ரிஸ் கிரைம். 2010 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன் கிரைமான மூவி. இந்த படத்தோட ஐஎன்டிபி ரேட்டிங் 5.9 கொடுத்துருக்காங்க 10. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கெவின் ரியோஸ் நடிச்சிருப்பாங்க, ஜேம்ஸ் கேன் நடிச்சிருப்பாங்க, வீரா ஃபர்மகார் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க. சொல்லலாம் படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோன கெவின் ரியோஸை வந்து இவரத்துக்கு ஜெயிலில் போட்டுடுறாங்க. என்னன்னாக்கா இவர் மாதிரி ஒரு பொய்யான ஒரு வழக்கை தூக்கி போட்டு இவர் வந்து ஒரு பேங்க்கை வந்து கொள்ளடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் மாதிரி பொய்யான வழக்கை தூக்கி இவரை ஜெயிலில் தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ மறுபடியும் அந்த ஜெயிலேருந்து எப்படி மீண்டு வந்து மறுபடியும் அதே பேங்க்லேருந்து இவர் எப்படி கொள்ளடிக்கிறாரு கதையாக ஒரு பிளானை போடுவார். ஸோ மறுபடியும் அந்த பேங்க் எப்படி கொள்ளடிச்சாரு, கொள்ளடிச்சாரா இல்லையா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த படத்தில் கொண்டு போயிருப்பாங்க. உண்மையிலே சூப்பரான மூவி சொல்வேன். தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிஸ்ட்ல 3வதா பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா படவா ராஸ்கல். 2021 வந்த நல்ல ஒரு ட்ராமா அண்ட் ஆக்ஷன் மூவி. தமிழில் வந்து 2022 இப்போ ரீசெண்டாக அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சேம் பேரில். இந்த படம் ஒரு சூப்பரான படம்னு சொல்லுவேன். இந்த படத்தோட ஐஎன்டிபி ரேட்டிங் 8.6 கொடுத்துருக்காங்க 10. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தனஞ்சயா நடிச்சிருப்பாங்க, அபுத்ரா ஐயங்கார் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க. சொல்லலாம் இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோன தனஞ்சயை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேங் வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. கிட்னாப் பண்ண பிறகு அவர் அங்கேருந்து அவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். அவரை ஸ்டோரி சொல்வார், இந்த மாதிரிலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் ஸ்டோரி சொல்லி அங்கேருந்து அவர் தப்பிக்க ட்ரை பண்ணுவார். ஸோ அதுக்காக என்னென்ன முயற்சி பண்ணார், அவர் ஸ்டோரியில் என்னதான் சொன்னார், அந்த ஸ்டோரியெல்லாம் என்னங்கிறது நீங்கள் அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவர் அங்கேருந்து தப்பிச்சாரா இல்லையா, அதுக்காக என்னென்ன முயற்சி பண்ணார்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நல்ல ஒரு காமெடி, நல்ல ஒரு ரொமான்டிக், நல்ல ஒரு ஃபேமிலி மூவி பார்க்கணும். அந்த படத்தை பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். தமிழ் டப்பில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு கனா படம், சூப்பரான ஒரு படம். நம்ம லிஸ்ட்டில் 2வதா பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா ஸ்ரீகரம். 2021 வந்த நல்ல ஒரு ட்ராமான மூவி. தமிழில் வந்து 2022 சேம் பேரில் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஐஎன்டிபி ரேட்டிங் 7.10 கொடுத்துருக்காங்க, 7-10 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சவானந்த் நடிச்சிருப்பாங்க, பிரியங்கா மோகன் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க. சொல்லலாம் படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலாக ஒரு பிடிச்ச ஒரு ஸ்டோரி சொல்லுவேங்க. அதாவது நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக ஒர்க்கராக இருப்பார். ஐடியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பார், ஜாப் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே ஐடி ஜாப்பை விட்டுட்டு அப்படியே ஃபார்மிங், அதாவது அக்ரிகல்ச்சரை வந்து எடுத்து பாருங்க, அது விவசாயம் பண்ணுவாருங்க. இதுதான் கான்செப்ட். இந்த படத்தை நீங்கள் மொத்தமாக பார்க்கணும் போய் நான் விரும்புகிறேன். போய் பாருங்கள், இதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை வச்சு ஆனால் நேச்சுரலாக இருக்க படம். இந்த ஃபைட்டு கீட்டில் அவ்வளோலாம் இருக்காது, ஒரே ஒரு ஃபைட் பண்ணால் வரும். ஸோ அது நார்மலாக தான் இருக்கும். ஒரு சூப்பரான படம்னு சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷன் பின்னி நேச்சுரலான ஒரு ஸ்டோரி, சூப்பரான படம். எனக்கு பர்சனலாக ஒரு பிடிச்ச ஒரு கதை கூட சொல்வேன், நல்லா இருக்குது. தமிழ் டப்பில் இப்போ ரீசெண்டாக விட்டுருக்காங்க, போய் பாருங்கள், சூப்பரான ஒரு படம். லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிற மூவி பார்த்தீங்கன்னா கோல்டு கேஸ். 2021 வந்த நல்ல ஒரு த்ரில்லிங்கான மூவி. இந்த படம் தமிழில் வந்து மர்மம் விளக்குங்கிற பேரில் 2022 இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மலையாள படம். இந்த படத்தோட ஐஎன்டிபி ரேட்டிங் 6.1 கொடுத்துருக்காங்க 10. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் நடிச்சிருப்பாங்க, லக்ஷ்மி பிரியா நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க. சொல்லலாம் அடுத்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஏசிபி சத்ய அஜித்ங்கிற பேரில் நம்ம ஈரான போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். அவருக்கு வந்து ஒரு மண்டை ஓடி கிடைக்குது. அந்த மண்டோட வச்சுக்கிட்டு ஒரு விட்னஸை வச்சுக்கிட்டு எப்படி வந்து ஒரு கேஸை, ஒரு மிஸ்ட்ரியான கேஸை வந்து ஓப்பன் பண்ணி அதை சால்வ் பண்ணுறது தான் கதையாக கொண்டு போயிருப்பாங்க. இதுதான் படத்தோட ஒன்லைன்னு. உண்மையாக சொல்லலாம், இந்த படம் உண்மையிலே நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு படம் பார்க்கணும், நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம் பார்க்கணும்ப்பா, ஒரு பயங்கரமாக ஒரு மிஸ்ட்ரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம் பார்க்கணும், இந்த படத்தை பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம பிருத்திவிராஜ் செம்மையாக நடிச்சிருப்பார், சூப்பரான படம் சொல்லுவேன்.
தமிழ் டபுள் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, எந்த படம் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருக்கேன். உங்களோட கமெண்ட் இங்கே வரவேற்கப்படுகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பதை அன்போடு கூறிக்கொள்கிறேன். ஃபார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.